மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. சட்ட முன்வடிவு பிரிவு வாரியாக ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. பிரிவுகள் 2 முதல் 25 வரை திருத்தங்கள் இல்லை. பிரிவுகள் 2 முதல் 25 வரை சட்ட முன்னோடியின் பகுதியாக இருக்க வேண்டும் என தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. பிரிவு 1 முகப்புரை நெடுந்தலைப்பு ஆகியவை சட்ட முன்னோடியின் பகுதியாக இருக்க வேண்டும் என்னும் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று பேரவை தலைவர் அவர்களே இந்த சட்ட திருத்தத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று மாண்புமிகு உறுப்பினர்களை கேட்டுக் கொள்கின்றேன். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. 2000 சட்ட முன்வடிவு ஏற்கப்பட்டது. 2022 ஆண்டு சென்னை பல்கலைக்கழக திருத்த சட்ட முன்வடிவு இது முடிஞ்சு போய் சொல்லுங்க. நீங்க இது அடுத்த அலுவலுக்கு வந்துட்டோமே. பல்கலைக்கழக துணைவேந்தர்களை மாநில அரசே நியமிக்கும் சட்ட மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை முதன்மை செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்டு பெறலாம். விக்னேஷ், துணைவேந்தர் நியமன மசோதா வந்து ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கு, விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் மாநில அரசு துணைவேந்தரை நியமிக்க ஏதுவாக பல்கலைக்கழக சட்டங்களில் திருத்தம் கொண்டு வந்து சட்ட முன்வடிவு இன்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சட்ட முன்வடிவு இன்றைய தினமே ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருப்பதாக சபாநாயகர் அறிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட 12 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை பொறுத்தவரையில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியே நியமனம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த சூழலில் இந்த சட்டத்தை திருத்தி அமைத்து மாநில அரசே இந்த பல்கலைக்கழகங்களுக்கு தேவையான துணைவேந்தர்களை நியமிப்பது தொடர்பான சட்ட முன்வடிவு இன்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த சட்ட முன்வடிவை பொறுத்தவரையில் குஜராத், தெலுங்கானா மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்களை பொறுத்தவரையில் துணைவேந்தர்களை நியமிப்பதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும், அதனை சுட்டிக்காட்டி தமிழகத்திலும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் மாநில அரசு துணைவேந்தர்களை நியமனம் செய்வதற்கான சட்ட முன்வடிவுதான் இன்றைய தினம் தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சட்ட முன்வடிவை பொறுத்தவரையில் தாக்கல் செய்யப்பட்டு பல்வேறு அரசியல் கட்சியினர் தங்களுடைய வரவேற்பை தெரிவித்திருக்கிறார்கள். திமுக கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் தங்களுடைய வரவேற்பை தெரிவித்திருக்கின்றன. அதே நேரத்தில் தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக இந்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக அதிமுகவும் இந்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்திருக்கிறது. அதே நேரத்தில் அதற்கு உரிய காரணத்தையும் அதிமுக கூறியிருக்கிறது. குறிப்பாக தமிழக சட்டப்பேரவையில் அமைச்சர் ஒருவர் சட்டமன்ற உறுப்பினரை ஒருமையில் பேசுவது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்ற ஒரு அமளியில் ஈடுபட்டதோடு இந்த சட்ட முன்வடிவு தாக்கல் செய்யும் போது அதிமுக தங்களுடைய வெளிநடப்பையும் பதிவு செய்திருக்கிறது.